ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளேதமிழப். ஸோ இன்றைக்கி தான் நம்ம ரெட் நோட்டீஸ் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தான். அண்ட் என்டையர் ஒரு ஆக்ஷன் காமெடி கேட்டகிரியான மூவி, டோட்டல் 2 hours ஆன டியூரேஷன். அண்ட் படம் ஃபுல்லாக பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல் ஜென்ரல் ரிவியூட இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜும் மல்டி லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்பையும் அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தை பார்க்குறதுக்காக அந்த 3 ரீசன் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட், நம்ம ட்வேன் ஜான்சன் சார் இருக்கார். ஸோ ஜென்ரலாக அவர் மூவிஸ்னாலே ஹை பட்ஜெட் அண்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதே தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் செகண்ட், நம்ம ரியான் ரெனால்ட் சார். ஸோ அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருடனோட கேரக்டராக தான் நடிச்சிருப்பார். ஆனால் அவரோட காமிக் டைமிங் அண்டு பயங்கரமாக இருக்கும். அதுவும் நம்ம தமிழ் டப்பிங்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஆஸ் ஏ ஒரு டெட் புல் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தேர்ட், நம்ம கேல் கெடாட் மேம். ஸோ கேல் கெடாட் மேம்ஸ் மூவிஸே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டர் மேன்லாம் பார்த்து ஒவ்வொரு ஆக்ஷன் பார்க்க இருக்கும். அதே தான் இந்த படத்தில் திருப்பி ஆஸ் ஏ ஒரு ஆக்ஷன் குவீன் ஆட்டும் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெயின் கான்செப்ட் அண்ட் படத்தோட ஸ்டோரி வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலே சொல்லியிருப்பாங்க, ரெட் நோட்டீஸ். ஸோ ரெட் நோட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லைக் கிரிமினல்ஸ் மேலே தான் அந்த ரெட் நோட்டீஸ் போடுவாங்க. ஸோ அவங்க எங்கே போனாலும் இவங்களை வந்து போய் பிடிச்சிடணும். ஏன்னா அவங்க வேர்ல்டு வைடில் அவ்வளோ பெரிய கிரைம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதே தான் இந்த படத்தில் நீங்கள் மெயினாக பார்க்கலாம். அண்ட் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வேறு வேறு லொக்கேஷன்ஸில் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்டையர் நம்ம உலகத்தை சுற்றி பார்த்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க. அண்ட் மெயினாக இந்த ஒரு என்டையர் மூவியோட ஸ்டோரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 3 தான் காமிச்சிருப்பாங்க. அது கோல்டன் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 ரெண்டு முட்டைங்க வந்து அங்கங்கே ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அண்ட் அதை போய் எப்படியாச்சும் இங்கே திருடுவாங்க. அண்ட் இதுதான் கான்செப்ட். ஆனால் அதுலேயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வரும். ஸோ ஜென்ரலாக ஓவர் லைனாக தான் சொல்கிறேன், மூவியோட இன்டெப்த்தாக சொல்கிறேன். நீங்கள் மூவியை பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் 3rd அந்த எக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது, அது எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எக்ஸப்ட் நம்ம ரியான் ரெனால்ட்ஸ் இருக்குது. ஸோ அவர் எப்படி அந்த கட்டசி முட்டை வரைக்கும் போய் தேடுறாரு, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். என்டையர் ஒரு எக்ஸ்ப்ளோரர் அண்ட் அட்வென்ச்சர் மூவியாட்டை தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக நம்ம படம் ஃபுல்லாகவே நம்ம ரியானல் சார் அண்ட் நம்ம ட்வேன் ஜான்சன் சாரோட ஜோடியை நீங்கள் மெயினாக பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். எப்படி நம்ம ஹாப்ஸ் அண்ட் ஷாஸில் நம்ம அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்களோ நம்ம ஜாசன் ஸ்டார்டம் போட, அதே மாதிரி தான். ஆனால் இதில் ரியானல் சார் இருந்ததுனால காமெடி எல்லாம் ஹியூமர் எக்ஸ்ட்ரீம் லிமிட்டில் இருந்தது. எல்லா ஷார்ட்ஸ்லையுமே அவங்க அந்த ஃபன்னான காமெடிக்காக பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ படத்தில் மெயின் வில்லன் கேரக்டர் நம்ம கேல் கெடாட் மேம் தான். அது ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கேல் கெடாட்னால அவன் நம்ம ரெண்டு ஹீரோயின்களும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வரைக்கும் போயிடுவாங்க ரஷ்யாவில். அண்ட் அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வேறு வேறு ப்ளாட்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா சில கேமரா ஷாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது பார்த்தோன்னே இது ஃபுல்லாகவே ட்ரோன் ஷாட்ஸ் தான். அது ஸ்டார்டிங் அந்த கார் ரேஸ்லாம் இருக்கலாம், இல்லை அந்த ஃபைட் சீன்லாம் இருக்கலாம், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஷாட் ஆட்டம் பயங்கரமாக எடுத்துருப்பாங்க. அதனால் ஆஸ் எ விஷுவல் அண்ட் ஆக்ஷன் வைஸ்லலாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் படத்தில் சில என்ன சொல்கிறது கொஞ்சம் ஏன்ஷியண்ட்டோட கல்ச்சரோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்டர் வேர்ல்டோட உலகமாகவே இருக்கும். ஏன்னா செகண்ட் மூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி வெப்பன்ஸ் டீல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் ஹெட் அவர் வீட்டில் இருக்கும். ஸோ அங்கேருந்து எடுக்கிற மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் படத்தில் போட்டிருக்காங்க. அண்ட் மெயின் பிளாட்டே பார்த்தீங்கன்னா திருடுறது தான். ஸோ அந்த திருடுறதில் எப்படிலாம் திருடுவாங்க, ஸோ நவ் யூ சீ மீ மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ட்ரிக்ஸ் டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த திருடுற சீன்ஸ் எல்லாமே ஹை சீன் எல்லாமே பயங்கரமாக தான் இருந்திருக்கு. அண்ட் படத்தில் அப்படியே கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எண்டிங். ஸோ அது டோட்டலாக ஒரு செம்ம பெரிய ஸ்பாய்லராகும், அதனால் சொல்ல மாட்டேன். ஆனால் படத்தோட கிளைமேக்ஸை பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தோட ஸ்டோரி கூட ஒரு ஹாப்பி எண்டிங் முடிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது வந்து அப்படியே கொஞ்சம் கண்டினியூஷன் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஆஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஆனால் இதுக்கு மேலே வந்து திரும்பி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதோட செகண்ட் பார்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க போல். அதனால் ஸ்டோரி வந்து இன்னும் நெக்ஸ்ட் பார்ட் வரலாம் அந்த மாதிரி ஒரு கண்டினியூஷனோட முடிக்கிற மாதிரி தான் இந்த கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஆஸ் ஏ நீங்கள் ரெட் நோட்டீஸ் 1 பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஆஸ் எ ஒன் ஆஃப் த டாப் லெவலான ஹாலிவுட் மூவியாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐஎம்டிபி இப்போதைக்கு 7 ரேட்டிங் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் 10. நல்லபடியாக கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் ப்ளே தமிழ்டப் இந்த படத்துக்கு ரேட்டிங் தரணும்னா டெஃபினட்டாக நான் 7.5 அவுட் ஆஃப் 10 தருவேன். எல்லாமே பயங்கர மாதம் வந்துருக்கு. அண்ட் இந்த படத்தை இன்னும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து ஏன் ட்வேன் ஜான்சன் சாரை ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ கெத்தாக இல்லாமல் கொஞ்சம் மொக்கையாக காமிக்கிற மாதிரியே காமிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது நட்டு இப்போ செக்மெண்ட்டுக்கு அப்புறம்லாம் வரும்போது அப்படியே மாசான மூமெண்ட்ஸ்லாம் வந்துடும். ஸோ பை த வே, நம்ம மெயின் படத்தில் ஹீரோ கேட்டிங்கன்னா நான் ரியான் ரெனால்ட்ஸ் சார் தான் வந்து ஆஸ் எ கெத்தான ஒரு கேரக்டராகவும் ஃபன்னான கேரக்டராகவும் அண்ட் நல்ல ஒரு மனுஷனாட்டம் செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஸோ
படத்தை எப்படியா ஜென்ரலாக நீங்கள் பாருங்கள். அண்ட் டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த மூவி வந்து சூப்பராக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பார்த்ததுக்கப்புறம் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் மூவியாக மாறிடும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் எப்படியும் நீங்கள் இந்த இன்கேஸ் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தாட்ஸ் அண்ட் நீங்கள் எவ்வளோ அவுட் ஆஃப் டென் ரேட்டிங் தரீங்களோ அது அப்படியே நீங்கள் கமெண்ட் செக்ஷன் நம்மகிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அண்ட் பை த வே பப்ளிக் ஓட்டிங் வைஸும் நம்ம பார்த்து தான் இருக்கும், அதனால நீங்கள் கமெண்ட்ஸில் டேரெக்டாக நீங்கள் ஓப்பனாக நீங்கள் எவ்வளோ இந்த படத்துக்கு ரேட்டிங் தரீங்களோ அப்படியே ஷேர் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் இன்கேஸ் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. Keep watching, keep supporting. Play Tamil Dubs. See you in next video. Bye guys.